எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிறது எல்லோரும் மத்தியிலும் வரக்கூடிய ஒரு சூப்பரான விஷயந்தான். அதாவது லவ் பண்ணி பார்த்தவங்க தான் அந்த அதை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. யாருக்குமே, அதாவது இளைய தலைமுறையிலேருந்து முதுமையான வயசு வரைக்கும் யாருக்குமே லவ் வராமல் இருந்தது கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லவ் வந்து ஒருவேளை நிறைய பேருக்கு வந்திருக்கும். லவ் மத்தலப், அதாவது லவ்னால் என்னென்னா எல்லார் கூடயும் வரும், அதாவது அம்மா கூட வரும், அப்பா கூட வரும், அது அதெல்லாம் வேறு லவ். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லவ் வந்து இந்த டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய முதுமை, அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு மேலே வரக்கூடிய லவ், அந்த லவ்வை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதே மாதிரி கதை நிறைய தெரிஞ்சுக்கிறதுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஒரு லவ் கதை பார்ப்போமே. ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து நிறைய நாள், அந்த பொண்ணு வீட்டில் கஷ்டங்கள் நிறையா, கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நிறைய நாள் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வாழ்க்கையே, ஐயோ வீட்டில் இவ்வளோ கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையிலே அதுட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா அது வந்து ஸ்கூல் பொண்ணு தான், காலகட்டங்கள் இருக்குது. அப்போ வந்து அந்த பொண்ணை ஒரு பையன் பார்க்குறான், இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட தங்கச்சியை ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்றான். ஒரு கடையில் ஒரு வேலைக்கு சேர்த்து விட்றான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த தங்கச்சி வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தங்கச்சி வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த தங்கச்சி வந்து ஒரு சில வேலைகளில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணதுனால அந்த தங்கச்சிக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அந்த பொண்ணுக்கே வேலைக்கு போக பிடிக்கல. அந்த வீட்டில் ஆனால் மறுபடியும் கஷ்டங்கள், கஷ்டம் வந்து வேலைக்கு போனால் தான் ஒரு படிக்க வைக்க முடியும், படிப்பை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த தங்கச்சியை வந்து நம்ம என்ன, அந்த பிள்ளைக்கு வேலை பிடிக்காமல் அந்த பிள்ளை வந்து வேலையை விட்டு நின்றுடுச்சு. சரி ஓகே, அப்போ மறுபடியும் அந்த பையன் நினைக்கிறான் அந்த குடும்பத்தை தேத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அக்கா, அதாவது தங்கச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதோட அக்காவும் மறுபடியும் வேலைக்கு சேர்த்து விட்றான் அதே ஒரு கடையில். ஒரு அந்த அந்த அக்காவும் நல்ல டேலண்டான பொண்ணு தான், ரொம்ப செம்ம டேலண்டான சுட்டித்தனமான பொண்ணு. அட்வைஸ் பண்ணக்கூடியதில் பெரிய ஆட்களையும் மிஞ்சிடும் அந்த பொண்ணு. அந்த அழகான பொண்ணை வந்து வேலைக்கு சேர்த்து விட்றான். வேலைக்கு சேர்த்து விடக்கூடிய நேரத்தில் அந்த கடைக்கு ஓனர் வந்து ஒரு இளம் வயசு பையன் வச்சுக்கிடுங்க. அந்த பையன் வந்து பையனை தப்பாக சொல்கிறதுல ஒரு எண்ணமும் கிடையாது. இது வந்து ஒரு கதை, அதாவது இது வந்து ஒரு சித்திகரிக்கப்பட்ட கதை தான் வந்து. இது வந்து உண்மை கதையும் கிடையாது. இது வந்து அதாவது நானே உருவாக்குனது கிடையாது. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து உருவாக்கி தந்தால் இதை வந்து சொல்லு சும்மா இருந்து எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதனால தான் சொல்லிட்டுருங்க. மற்றபடி வந்து இது ஒரு சித்திகரிக்கப்பட்ட கதை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து உண்மையில் நடந்ததும் கிடையாது, ஓகேங்களா. அப்புறம் அந்த பொண்ணோட அக்காவை வேலைக்கு சேர்த்து விட்ட போது அந்த அக்காவும் கொஞ்ச நாள் கடைக்கு வேலைக்கு வருது. அதை எல்லாம், அதாவது பொண்ணுங்கள்லாம் நல்லபடியாக கடையில் வேலை பார்த்து கடையில் கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கடைக்கார ஓனர் அந்த பையனுக்கு ஒரு நாள் காய்ச்சல், திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படிங்க போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க அம்மாவும் வெளியூருக்கு போயிட்டாங்க, அந்த பையனோட அம்மா. அப்போ வந்து இந்த பொண்ணு தான் இருக்குது, இந்த பொண்ணு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்பு இப்படி இருக்கு, சுடு தண்ணி வச்சுறட்டா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டா, இந்த மாதிரி, அதாவது யதார்த்தமாக இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர், ஒரு நான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கேரக்டர், அந்த மாதிரி யதார்த்தமாக கேட்கக்கூடிய பட்சத்தில் அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே என்னதோ ஒரு அஃபெக்ஷன் வந்துருக்கு. இப்படி ஆகிப்போச்சே, நம்மளை யாருமே, அம்மாவும் இந்த டைமில் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி நம்மளை கேர் எடுத்து கேட்கக்கூடிய பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணு மேலே நம்ம அப்படியே ஒரு அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் வந்துடுது, ஒரு அஃபெக்ஷன் வந்துருக்கு. இந்த பொண்ணு வந்து நம்ம கூடவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. அப்படி வரும்போதே சமயத்தில் அந்த பையன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, எல்லார்ட்டையும் வந்து இந்த பொண்ணுக்கிட்டே டேரெக்டாகவே பேசலை. ஏன்னா அந்த பையன் ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்த பையன். இந்த மாதிரி தான் அன்னியன் படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து, அம்பி கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்டே லவ் சொல்லாமல் அவங்க அம்மாக்கிட்ட தான் போய் லவ் சொல்லு, அவங்க அம்மாக்கிட்ட தான் போய் உங்கள் பொண்ணை வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது, பொண்ணுகிட்ட பேசுகிறது தப்பு, அம்மா மூலமாக பேசுகிறது தான் உசிதம் அப்படின்னு சொல்லுவார் அண்ணியெல்லாம் அம்பி. அதே மாதிரி தான் இந்த பையன் வந்து அவங்க அம்மாவை தேடி போகிறான். அந்த பொண்ணுக்கிட்டே இதுவரைக்கும் அந்த மாதிரி பேசவும் இல்லை, அவங்க அம்மாவை தேடி போகிறான். அவங்க அம்மாவை தேடி போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட போய், அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம், அதனால் அவங்க அம்மாக்கிட்ட போய் அவங்க பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இப்போ கிடையாது,
இப்போ கிடையாது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு. பட் நான் ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து உங்கள் பொண்ணை கட்டித்தாங்க, வேறு யாருக்கும் கட்டி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் பொண்ணு பேசுகிற விதங்கள், உங்கள் பொண்ணு மரியாதை கொடுக்குற விதம், அப்படி எல்லாமே வந்து எனக்கு வந்து பிடிச்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் அப்படி சொல்லும்போது அவங்க அம்மாவும், நம்ம வேறு கஷ்டப்பட்ட குடும்பம், ஏன்னா எல்லோரும் வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து பொண்ணுக்கு நகை போடுறத கொஞ்சம் யோசிப்பாங்க. நகை வந்து கஷ்டம், ஒரு 5 பவுனாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய குடும்பம் தான் அந்த குடும்பம். சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் 30 பவுன் 40 பவுன் போடுறாங்க, என்ன போல் நகை விலைவாசி அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் 5 பவுனாவது போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பையன் இந்த மாதிரி போய் கேட்கும்போது அவங்க அம்மாவும் மனசில் இந்த பையன் என்ன இப்படி சொல்லி கேட்குறான்னா, உங்கள் பிள்ளை கண்களாமல் பார்த்து கூட நீங்கள் நகை போடாட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைகளை உள்ளே விட்டுறோம். இது வந்து உண்மையிலே சித்திகரிக்கப்பட்ட கதை தான். இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் வாழ்க்கையிலே நடந்தது கிடையாது, இது ஒரு சித்திகரிக்கப்பட்ட கதை, இது வந்து உண்மை சம்பவமே கிடையாது. அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா மனசில் ஒரு எண்ணம், சரி ஓகே அந்த மாதிரி சொல்கிறீங்களா, இப்போ வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு தானே அப்பம் பார்ப்போம். ஏன்னா எந்த அம்மாவும் இப்படி கேட்கும்போது ஒத்துக்கிட மாட்டாங்க, அது வந்து உண்மை. இவன் வந்து நல்ல பையனாக 100% நல்ல பையனாக இருந்தாலுமே ஒத்துக்கிடறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவன் கேட்குறதுக்கு அவங்க அம்மா ஏதோ மனசெலவில் உள்ளே இல்லாட்டும் வெளியப்படையா, சரி ஏதோ சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சரி அந்த மாதிரி விட்டுறாங்க, இந்த பொண்ணுக்கும் தெரியாது இந்த மாதிரி பேச போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே எப்படியும் கேர் எடுத்து பார்த்ததுனால ஆசை வந்துருச்சு. வந்ததுனால இந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, அடுத்த வருஷம் 14 பிப்ரவரி வருது லவ்வர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே வருது. அந்த டேயில் இந்த பொண்ணுக்கிட்ட லவ் யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து இப்போ அவங்க அம்மாட்ட கேட்டாச்சும், அவங்க அம்மாவும் இந்த விஷயத்தை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு சொல்லவே இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் ஒருவேளை எப்படின்னு தெரியல, இந்த பொண்ணு கடைக்கு போகாமல் நின்றலாம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம், கடைக்கு போகாமல் நின்னால் வந்து பைசா கிடைக்காது, அதனால் சொல்லலை. அந்த பொண்ணு யதார்த்தமாக கடைக்கு வந்துட்டுருக்கு. அப்போ வந்து அடுத்த நாள் ஒரு 14 பிப்ரவரி வந்து லவ்வர்ஸ் டே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 14 லவ்வர்ஸ் டே, அந்த பொண்ணு வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு கடை விரும்புகிறனால சைக்கிளில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி நாளைக்கு பிப்ரவரி 14 ஒருவேளை லவ்வர்ஸ் நான் அக்செப்ட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய், நாளைக்கு பிப்ரவரி 14 நான் வந்து லவ் சொல்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் அது வந்து ஓனர் தான், இருந்தாலும் வந்து பிப்ரவரி 14 லவ் சொல்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படின்ற போகக்கூடிய பட்சத்தில் அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்குது, மண்டை போட்டு குழப்பிட்டே இருக்குது. இந்த எப்படி ஓனர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம வேலைக்கு தானே போனோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்குது. குழப்பிட்டே இருக்கும்போது சரி அவங்க அப்பா, இப்போ வந்து அவங்க அம்மா மூலமாக தான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு தெரியலை பார்த்தீங்களா. உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது இந்த விஷயம், இந்த பொண்ணு மூலமாக இப்படி கடைக்கார அண்ணன் கடைக்கார ஓனர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிய வரும்போது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு இஷ்டம் கிடையாது, உங்களுக்கு புரியுதுல, அவங்க அந்த பொண்ணுக்கு இஷ்டம் கிடையாத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, சரி நாளைக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராமல் இருந்திருந்து அந்த கடைக்கு வராமல் லீவ் போடுது. நாளைக்கு அந்த பொண்ணு அதே மாதிரி தான் டியூஷன் போகக்கூடிய டைமில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகுது. போகக்கூடிய டைமில் இவன் வந்து போகிறான், இன்னொரு பையனை கூப்பிட்டு போகிறான். இன்னொரு பையன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவங்க அப்பாவை பார்த்துட்டான். அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டா சோடி முடிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பையன்ட்ட கூட சொல்லாமல் ஓட்டான். எப்படி இந்த பையன் கூட சொல்லாமல் ஒற்றையை ஓட்ட ஓடிட்டான். உடனே இவன் திரும்பி பார்க்க அந்த பையனை காலையில் அச்சப்பத்து அவன் அப்பா வந்து இவனை பிடிச்சிக்கிட்டார். என் பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணலாம், லவ் பண்ணியன்னு சொல்லலாம், உன்னை கடைக்கு தானே வேலைக்கு அனுப்புனேன், இந்த மாதிரி வேண்டாம் வேலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டி உன்னை போட்டு அடிக்கிறாரு. அப்போ இதில் என்னது, அந்த ஃப்ரெண்ட்ஸு ஒரே ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன தருமா, அவனுக்கும் இவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா அவங்க அப்பா வரான்னு சொல்லிட்டு இவனும் ஓடுறப்பான் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரெண்டு பேரும் ஏனா தானான்னு போயிட்டு ரெண்டு பேரும் அந்த ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ ஒருத்தர் மாதிரி அவன் விட்டுட்டு ஓடினான். இவன் வந்து லாஸ்ட்டில் அடிபட்டான். அடிபடுறத அந்த பொண்ணு பார்த்துச்சு. அந்த பொண்ணு பார்க்குது நம்ம அப்பா வந்து இந்த நமக்கு சம்மணம் தர ஓனர் இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குது. அப்பா விட்டுருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க ரோட்டில் வச்சு, நான் உங்களை கேட்க தானப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாங்கிட்ட சரி அப்பாக்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அடித்து விட்டு போயிடுறாரு. கையெல்லாம் அடி கொஞ்சம் அடி பிங்க கிடக்கு, கடையில் வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணு வேலைக்கு வருது. 2 நாளாக வேலைக்கு வரல, அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு வருது. வேலைக்கு வந்து தான் அந்த பையன் பேசுது முத முறையாக, எப்படி லவ்ங்கிற உள்ளத்தோட பேசுது. சாரிங்க, எனக்கு உண்மையில் எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து உங்களை
இந்த மாதிரி அடிக்கலாம் சொல்லலை, சும்மா கேட்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லுது. அதுக்கு இந்த பையன் பெருந்தன்மையை பரவாயில்லம்மா உனக்கு பிடிக்கலாம், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது இந்த பையன் மேலே. அப்போ பார்த்துட்டு சும்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லலைன்னா கூட லவ் ஸ்டார்ட் ஆகிருக்காது இந்த மாதிரி வந்திருக்காரு. அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவங்க அப்பா இவனை அடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு அவன் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ரெண்டு பேரும் லவ் அப்படி சிரிச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. லவ் இவனும் லவ்னு சொல்லலாம் லவ் இல்லை, ஏன்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்டால் ரெண்டு வருஷம் கழிச்சு பாப்போம்னு சொன்னாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. இது என்ன எவ்வளோ நாள் போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இதோட அடுத்த எபிசோடை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட இதோட விரதம் உங்கள் அன்பு வீரவன். தேங்க்யூ. கதைகள் பார்த்தீங்களா எப்படி தான் உருவாக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சித்திகரிக்கப்பட்ட கதை தான், உண்மை சம்பவம் கிடையாது. அது மட்டும் சொல்கிறேன், நிறையா கதைகள் நம்ம உருவாக்கலாம். நம்ம வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது, நம்ம வந்து எப்படி உருவாக்குறோம் எந்த மாதிரி செய்கிறோங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.